பரபரவளம் குருந்தியார்புரம் ஆத்தோர் பக்கத்தில் வாழ்கின்ற மக்களை எல்லாம் பார்ப்பதற்காக நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து மாநில மகளிர் அணி தலைவி, மாநில துணை பொதுச் செயலாளர், மாநில துணை பேர் சுதாகர் எல்லாருமே வந்து நிவாரணம் கொடுக்கக்காக வந்திருக்கோம். இந்த பகுதியில் இருக்கிற பார்க்கும்பொழுது மக்களுடைய குறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடுகள் எல்லாம் முழுமையாக முங்கிருச்சு, ஆனால் யாருமே வந்து பார்க்கல. ஆர்ஐயோ தாசில்தாரோ கலெக்டரோ இங்கே இருக்கிற அதிகாரிகளோ இப்போ வரைக்கும் ஸ்டில்லோ ஆத்துவார பகுதியில் இருக்கிற வாழ்கின்ற மக்கள் இருக்கிற பகுதிக்கு ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லா ஜாதியும் இருக்காங்க, ஒருத்தரையுமே பார்க்க வரலங்கிற வேதனைக்குரிய விஷயம். எங்களால் முடிஞ்ச நிவாரணத்தை நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம், எல்லா சமூக மக்களுக்கும் நான் வழங்கிடுறோம். அது சென்னை வெள்ளத்தில் வந்து தமிழக அரசே இறங்கி வேலை பார்த்துச்சு, ஆனால் திருநெல்வேலி நெல்லை வெள்ளத்தில் அந்த அரசு அப்படி வேலை செய்தா? இல்லை இல்லை, சென்னை வெள்ளத்தில் கூட நீங்கள் அரசு முழுமையாக வேலை செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தென் மாவட்டங்களில் அதிகமான பாதிப்பு, சென்னையோட அதிகமான பாதிப்பு ஸ்ரீவைகுண்டம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டம், பெரிய இந்த சைடு ஃபுல்லாகவே பயங்கர பாதிப்பு, தென்காசி, நம்ம நெல்லை மாவட்டம் எல்லாமே பாதிப்பு. இதுவரைக்கும் யாருமே வந்து பார்க்கல, அவங்க அங்கே குடியிருக்கிறவங்களே அங்கே பார்க்கல, இங்கே வந்து யார் பார்த்துருக்கா? அதிகாரிகள் ஆத்தோர பக்கத்துலாம் இருக்கோம், மக்கள்லாம் நிற்கிறாங்க, எங்கேயா யாராக வந்து பார்த்தாங்களா கேளுங்க, மக்கள்கிட்ட ஒருத்தருமே வரல. முத்துலாங்குறிச்சி ஊரே அணிஞ்சு போச்சு, மூணு ஊர் ஒருத்தர் நீ இப்போ போய் நிவாரணம் கொடுத்துட்டு தான் வந்தேன். அங்கே யாருமே போகலை, தாசார் போகலை, ஆரை போகலை, ரவுனி போகலை, மந்திரி வந்து ரோட்டில் நின்று பார்த்துட்டு ஓடி போயிட்டாராம், எல்லோரும் கேட்க போகிறதுக்குலாம் விட்டுட்டு போயிட்டாராம். இப்படிலாம் இருந்தால் அப்புறம் மக்களுடைய மனநிலை எப்படி பாதிக்குங்கிறத அவங்க தான் பார்க்கணும். முதல்வர் வந்து டெல்லி பயணம், டெல்லி பயணம் பணம் வேணும்னு போயிருக்காரு, இந்தியா கூட்டணி பற்றி பேச போயிருக்காரு, அவர் மக்களை பற்றி பேச போகல. நமக்கும் வரதா இருந்துச்சு, நாளைய தினம் மாத்திருக்கிறாங்க, ஏன் இந்த அலட்சியமா பாக்குறீங்களா? அலட்சியம் தான் காரணம், மக்களை நம்முடைய மக்களை தென்னமலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் அலட்சியமாக பாக்குறாங்க, இதான் உண்மை. இந்த அரசின் மீது மக்களுடைய நிலை என்னவா பாருங்க, 2024 தெரியும், கோவத்தில் இருக்காங்க, 2024 அதை வெளிப்படுத்துவாங்க நான் நினைக்கிறேன், தேர்தலில் ஆமாம் வெளிப்படுத்துவாங்க, கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க. மீட்பு பணி இன்னும் தொய்வு நடக்கும்பொழுது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட அடுத்த கட்ட நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கெங்கும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அவங்கள மட்டும் சந்தித்து நான் வந்து நிவாரணம் வழங்கிட்டேன். இல்லை அது இப்போ முதல்ல நிவாரணங்கள் கொடுப்போம், போராட்டம் பண்ணி அதில் புரோஜனில் மக்களை சந்திப்பது எங்களோட நோக்கம், அது வேலையை செஞ்சுட்ருக்கோம். அது போக சார், சென்னையில் வந்து 6000 ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, சென்னையை விட நெல்லை தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு, நமக்கு நிவாரணம் எவ்வளவு வழங்க? இதுவரைக்கும் வரலையே அவங்க நிவாரணத்தை பற்றி, அவங்க இப்போ 6000 ரூபா சென்னையில் கொடுத்ததுக்கே கிடைக்கல, நிறைய பேர் மக்கள் கொடுக்கல. இப்போ நமக்கு வந்து அதை விட அதிகமான பாதிப்பு, 1 லட்சம் கொடுத்தாலும் காணும், வீடுகளே இல்லாமல் இழந்து ரோட்டில் இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா? நீங்களே மீடியாக்காரங்க பார்க்குறீங்க, எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க. அப்போது இங்கே வந்து இன்னும் எப்போ வந்து அவங்க சரியப்படி அதுக்குள்ளே இவங்க ரோட்லேயே படுத்துருப்பாங்களா, க்ளீன் பண்ணி வாசல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே போன பிறகு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க, இதுதான் நடக்க போகுது. ஆனால் இவங்களுக்கு தேவை டெல்லியில் போய் நான் லெட்டர் எழுதுகிறேன், பணம் கொடுக்கல, லெட்டர் எழுதுகிறேன், நேரடியாக போய் சந்தித்து அதிகாரிகளை பார்த்து நிவாரணத்தை வாங்கி உடனடியாக மக்கள் கொடுத்தா தானே அது முடிமையாகும். 1 மாதம் கழிச்சு நீ நிவாரணம் கொடுத்து இந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? உடனே கணக்கு எடுக்கணும்ல, எங்கே எடுக்காங்க? வரவே இல்லையே, எப்படி எடுப்பாங்க? யாருமே வரல. நான் இப்போ எல்லா பகுதியும் போகிறேன், ஒருத்தரும் வந்து கேட்டால் தாசிலார் வரல, ஆர்ஐ வரல, பிஏ வரல, ஒருத்தர் வரல. அங்கே இருக்க கவுன்சிலர்ஸ் மட்டும் 1-2 பேர் அந்தந்த ஏரியாவை பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மீடியாவில் சொல்லிக்கிட்டு அலைய வேண்டியதான், என்றைக்கு வந்து பார்த்து அமைச்சர் பார்த்து சொன்னார், மக்களை பார்த்து சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம், பார்க்காமலே எல்லாம் அமைதி நிலை அமைதி நிலைன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? இன்னொன்று தெரியுமா, முத்துலாங்குச்சிங்கிற ஊரில் போட்டுக்கு அவங்களே ரூபா கொடுத்து அவங்களே எண்ணெயை போட்டு அவங்களே போய் மக்களை மீட்டு கொண்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்காங்க, ஜிபேல போட்டு அனுப்பியிருக்காங்க, பார்த்துக்கிங்க, கன்னியாகுமரிக்கு அனுப்பிச்சு எடுத்து வந்திருக்காங்க, சொந்த துட்டில் சொந்த துட்டு இன்னும் போய் பாருங்க, அங்கே தான் இருக்காங்க, கல்யாண மண்டபம் தான் இருக்கா, வீடு கிடையாது. தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக தென் மாவட்டத்தை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருடைய வீடுகளுடைய இழப்பீடுக்கு எவ்வளவு முடியும் என்பதை முதல்ல பார்க்கணும். 6000ங்கிறது ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வீடுகளும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க, அதில் குறைஞ்சது 1 லட்சமாவது கொடுக்குற மாதிரி நிலையில் இருந்தால் நல்லதாக இருக்கும். முதலமைச்சர் தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் வேண்டுகோள் வைக்கும், அது எல்லாமே ஜிகேஷன் நிறைய பார்த்து அது முகாம் நடத்தலான் இருக்கோம். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் உடனடியாக தாசாருக்கு போச்சுன்னா உடனடியாக மக்கள் படிப்பதற்குண்டான மாணவ மாணவிகளுக்கு செய்யணும்னு சொல்லி வேண்டுகிறேன். நன்றி.